Hi viewers, welcome back to our channel Phoenix Creations. In the video la musket la form eppdi irukum, form la enna la avanga vechirupanga and or musket la form na ipdi dhaan irukum abingra mari or video dhaan idu. இந்த ஃபார்மில் ஆடு கோழி இதெல்லாமும் வளர்த்துட்ருக்காங்க. இந்த ஃபார்மை பார்த்துக்கிறதுக்காங்காட்டியும் வந்து 5 பேர் வந்து இருக்காங்க. இந்த ஃபார்மை பார்த்துக்கிறது, இதுக்கு தண்ணி விடுறது, அப்புறம் அந்த ஃபார்ம் சம்மந்தமாக பார்த்துக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து 5 பேர் இருந்தாங்க. இந்த இடத்த அப்படியே சுற்றி காட்டுறோம், கொஞ்சம் பாருங்கள். இந்த இடத்துல நான் நிற்கும்போது நம்ம மஸ்கட்டில் இருக்கோம்ப்பாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து இங்கே நம்மளோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிற இந்த தண்ணியை வச்சு இவ்வளோ அழகாக ஃபார்மிங் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஃபார்ம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுற்றி வந்து ஃபுல்லாக க்ரீனாக சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து அவங்க ஆடு வச்சுருக்காங்கள்ல, அதுக்காக வந்து போட்டிருக்க செடியாக இது வந்து ஆடு நிறைய நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதோ ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்கள். அது அவர் வந்து இந்த அதுவும் இந்த மாதிரி செடி தான். இதை வந்து கட் பண்ணி ஆடுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கார்லிக். இது வந்து பூண்டு செடி. பார்த்தோன்னே வெளில இருந்தது பூண்டு. சரி, இதை எடுத்துப்போ, நல்லா பெருசாக இருந்தது, எடுத்து பார்ப்போன்னு எடுத்தேன். நல்லாவே பெருசாக சூப்பராக இருந்தது. இது அறுவடைக்கு வந்து கரெக்டான டைம் போல் இருக்குது. நல்லாவே வளர்ந்துருந்தது எல்லாமே. ஸோ வந்து அங்கேயே வச்சு நான் முடி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த டிராக்டரு, இந்த வேப்ப மரம் இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஏதோ நம்ம ஊரில் நம்ம தோட்டத்தில் நிற்கிற மாதிரியே இருந்தது இதை பார்க்கும்போது. இது வந்து டேட்ஸு, இது வந்து சீசன் கிடையாது. இது வந்து ஜூன் ஜூலையில் தான் வந்து டேட்ஸ் வந்து பழுக்கும். இது இப்போ தான் வந்து காயாக இருக்குது. இப்போ தான் காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இருக்குது. நம்ம ஊரில் வந்து தென்னை மரம் எப்படி எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு ஒன்று இருக்குமோ அதுபோல் இங்கே டேட்ஸு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது பார்க்க வந்து குட்டியாக இருந்தது. இதில் எங்கே காய்க்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்து கிட்டக்க பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ காய்ச்சிருக்கு. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இந்த மரம். இந்த ஃபார்ம் வந்து 2 செக்ஷன் மாதிரி இருந்தது. இது உள்பக்கம், அப்புறம் நடுப்புற இந்த இடம், அப்புறம் அந்த அந்தாண்ட சைடு ஆப்போசிட் சைடில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு இவங்க பக்கு, இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோதுமை. இது இவங்க ஃபார்ம் கிடையாது, இவங்களோட பக்கத்து ஃபார்ம். கோதுமை வந்து அறுவடை பண்ணி நம்ம ஊரில் எப்படி நெல் வந்து கொட்டி வச்சு அடிக்க வைப்போமோ மூட்டையில், அதுபோல் இது வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அதோட பக்கத்தில் வந்து மூட்டையில் நல்லா நிறைய கோதுமை வந்து அடிக்க வச்சுருக்காங்க. கோதுமை வந்து இப்போ தான் அறுவடை முடிஞ்சிச்சா. ஸோ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ தான் கொட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு தண்ணி வந்து கிரவுண்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. தண்ணி வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். நான் நினச்சிட்டு இருந்தேன் இவங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஊர் மாதிரியே போர் போட்டு தான் வந்து தண்ணி வந்து இந்த ஃபார்ம் ஃபுல்லாக விடுறாங்க. இதுக்கு வந்து பெருசாக தொட்டி கட்டியிருந்தாங்க, நல்லா வந்து ஸ்விம் பண்ணலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து டேட்ஸுக்காக ஒரு தனி செக்ஷனாக இருக்குது. டேட்ஸு கீழே வந்து பில்லு வந்து ஆட்டுக்கு போட்டிருக்காங்க. இது உள்ள வந்து நான் போகல, ஏன்னா வந்து இது வந்து சீசன் கிடையாது. நம்ம ஊரில் ஈச்சை மரம் எப்படி இருக்குமோ அதுபோல் தான் எம்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே காயாக இருக்கும். ஸோ இது வந்து ஆனியன். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா இது இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு போல இருக்குது. இன்னும் ஆனியன் அடியில் வரவே இல்லை. சரி ஓகேன்ட்டு அதை அங்கேயே வச்சு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே டேர்ன் பண்ணால் சுரைக்காய் இருந்தது. இங்கே வந்து சுரைக்காய் மட்டும் இல்லை, சுரைக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய். இப்போ நம்ம ஊரில் நார்மலாக நம்ம இது எப்போவும் வழக்கத்துக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இங்கேயும் ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது என்னடா ரோஸ் மாதிரி அழகாக சூப்பராக இருக்கு என்னன்னு கேட்கும்போது இது வந்து கேபேஜ்னு சொன்னாங்க. இதில் இன்னும் கோஸ் வந்து மேலே வரலை, வந்தால் தான் எடுக்க முடியுமா. இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இப்படி இருக்குது. ஸோ எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு வந்தாச்சு. இது என்னென்னு உங்களால் யாருக்காச்சும் கெஸ் பண்ண முடியுதா? இது வந்து நான் மல்லி தழைப்பொழி இருக்குது. மல்லியில் வந்து சின்னதாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து கடுகான். நான் உங்களுக்கு இன்னுமே க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கடுகுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடுகு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குமா வெளியில் இருக்குமான்னு தெரியல. நானும் திருப்பி திருப்பி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இதுதான் ஆனால் கடுகான்.
அதுக்கு பக்கத்துலேயே வந்து மல்லி இலை போட்டிருந்தாங்க. ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருந்தது பக்கத்தில் நிற்கும் போது. இது எல்லாமே வந்து மல்லி தான், மல்லி அப்புறம் வந்து கீரை, குட்டி குட்டியாக ஏதோ கீரை இருந்தது, அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அண்ட் வந்து சாலட்க்கு யூஸ் பண்ணுவோம்ல ஒரு லீஃபு, சாலட் கூடலாம் வச்சு சாப்பிடுவோம்ல, இது வந்து அதுதான் சாலட் கூட வச்சு சாப்பிடுவோம்ல அந்த லீஃபு, ஸோ அதுவும் இருந்தது. கத்திரிக்காய் செடிலாம் இருந்தது, பட் வந்து முடிஞ்சோடனே எடுத்துட்டாங்க அப்படி இருக்கு, அதனால் அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தது. அதில் வந்து நம்ம ஊரில் காய்க்கிற மாதிரி குண்டு குண்டாலாம் கத்திரிக்காய் இல்லை, நீட்டு நீட்டமாக இருந்தது எல்லாமே. அதுவும் மெலிசா, ரொம்ப மெலிசாக இருந்தது, ஆனால் இது வந்து நல்லா முத்திடுச்சு. இது போல் நிறையா இருந்தது, ஆனால் ரொம்ப இல்லை. அது கத்திரிக்காய் செடிலாம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சிச்சு போல இருக்கு, முடிஞ்சிட்டு அதை பிடுங்கி எடுத்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மிளகா போட்டிருந்தாங்க, அதுவும் வந்து கம்மியான அளவு தான் இருந்தது, ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை. இதுவும் இப்போ வந்து அடுத்த ஃபார்மிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது இந்த இடம்லாம், அதனால் கொத்தி விட்டுருக்காங்க கீழே. மிளகா செடியும் வந்து காயிற நிலமையில தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சோடனே இது வந்து அநேகமாக விதைக்காக விட்டு வச்சுருப்பாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து புதினா, புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பக்கத்தில் ஒரு வாட்டர்மெலன் ஃபார்ம் இருக்குது, ஸோ அதுக்கு போனதால அங்கே வந்து புதினா, மல்லி, ஆனியன் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே நாங்கள் எதுவுமே வாங்கலை, சும்மா ஜஸ்ட் பார்க்கலாமான்னு கேட்டோம். இடம் அழகாக இருந்ததுன்னு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போனதால. ஸோ அதனால் நாங்கள் போய் உள்ளார அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்தோம். இது வந்து கீரைத்தண்டு, கீரைத்தண்டு அங்கங்கே இருந்தது, எடுத்துட்டாங்க போல இருக்கு ஆல்ரெடி. இது ஏன்னா வந்து கொஞ்சம் தான் இருந்தது. இது வந்து எனக்கு என்ன செடினே தெரியல, இது பார்க்கவும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல இது என்ன செடின்னு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது என்ன செடின்னு தெரியல. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து கேபேஜ் போட்டிருந்தாங்க. நான் எதுக்கு இங்கே இந்த பக்கம் வந்தேன்னா, இவங்க வந்து கோதுமை வந்து அறுவடை பண்ணி அதை நம்ம தூத்துவோம்ல, நெல்லெலாம் தூத்துவோம்ல, அது போல் தூத்திட்டு கோதுமைலாம் எடுத்துட்டாங்க போல இருக்கு ஆல்ரெடி. பட் வந்து தூத்துனது மட்டும் கடந்தது. ஸோ கேபேஜ் வந்து அங்கே குட்டியாக இருந்ததில் இது வந்து நல்லாவே வளர்ந்துருந்தது. என்ன இது இப்படியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இப்படி தான் வளருமா கேபேஜ் வந்து பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க, நான் ஏதாவது அடியில் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. கோதுமையை எடுத்துகிட்டு அதோட வேஸ்ட்டு தான் இது. இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுதான் கோதுமை அறுவடை பண்ணுற சீசன். கொஞ்சம் ஒரு 2 weeks முன்னாடி வந்திருந்தால் இதை பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபார்ம் பார்த்து முடித்தாச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத இடம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்கல. அந்தளவு சூப்பராக வந்து ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் நின்றுட்டு இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த பில்டிங் வந்து இந்த ஃபார்ம் பார்த்துக்கிறாங்களா அவங்களுக்காக ஸ்டே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஏரியா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.